ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வந்து அல்பபெட் ஆர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர் அப்படிங்கிற அல்பபெட் அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் எண், சந்திரனுக்குரிய இரண்டாம் எண். அதே சமயத்தில் இதனுடைய சக்தி பார்த்திங்கன்னா மாறுபாடாக உஷ்ணமான சக்தியை கொண்டது. அந்த ஆருங்கிற சப்தம், ர அப்படிங்கிற அந்த சப்தம், அதுதான் வந்து ரிப்பீட்டடாக வரும்போது மிகப்பெரிய ஒரு ஒரு உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக அது மாறுது, அக்னி சக்தியாக அது மாறுது. ரங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு பீஜ மந்திரத்தில் ஒரு முக்கியமான இடம் பெறக்கூடிய ஒரு சப்தமாக அது இருக்கு. இந்த சப்தம் வந்து நிறைய அனுகூலங்களையும் உண்டு பண்ணும், சில நேரங்களில் அழிவுக்கான சக்தியாகவும் இது வந்து பயன்படக்கூடிய தன்மை கொண்டது. அது பயன்படுத்தும் இடத்தை பொறுத்து, பயன்படுத்தும் நபரை பொறுத்து அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆறுங்கிற சப்தம் வந்து எந்த பெயரில் இடம்பெற்றாலும் அந்த பெயரில் இந்த சப்தமே வந்து பிரதானமாக இருப்பதை நீங்கள் வந்து கவனிக்கலாம். எப்போதுமே வந்து அது வந்து அந்த ஆறுங்கிறதோடைய சவுண்டு வந்து நிறைய இருக்கும். ஃப்ளவர்ஸ்லேயே எடுத்துக்கோங்க, ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது ரோஜா அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த ரங்கிற சப்தம் தான் வந்து அந்த இடத்துல வந்து பிரதானமாக அது இடம் பிடிக்கும். நிறுவன பெயர்களில் எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ், ரிலையன்ஸ்னு சொல்லும் போதே அந்த ர சப்தம் தான் வந்து அதில் வந்து வியாபிச்சிருக்கு. ஆனால் அதுதான் அதோடைய சக்ஸஸ்க்கும் காரணமாக இருக்கும். அந்த சப்தத்தினுடைய தன்மை அப்படி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தனியார் துறையைச் சேர்ந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கக்கூடிய நிறுவனங்களில் ரிலையன்ஸ்லாம் வந்து ஒரு பிரதான ஒரு நிறுவனம். அது நம்ம இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த நிறுவனம் வந்து இருக்கு. அதே போல் உங்களுக்கு ரெனால்ட் அப்படிங்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம், இந்த ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதிதாக ஒரு கம்பெனியாக உருவெடுத்திருந்தாலும் அது ரொம்ப குறைந்த காலத்திலேயே மக்களிடம் பெரிய அங்கீகாரத்தை பெற்றது அந்த ரங்கிற சப்தத்தினுடைய சக்தி தான் அதற்கு காரணம். இந்த பெயர் எண், இந்த பெயர் எழுத்து உங்களுடைய பெயரில் முதல் எழுத்தாக வந்திருக்கும் பொழுது, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு இந்த பெயரினுடைய இந்த எழுத்தினுடைய அமைப்பு உங்களுடைய பெயரில் முதல் எழுத்தாக வந்திருக்கலாம். உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்கிறத உங்கள் பிறந்த தேதியை வைத்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஆனால் பொதுவாகவே இந்த ஆறுங்கிற சப்தத்திற்கு வந்து நிறைய பாசிட்டிவான குணங்கள் உண்டு, நிறைய லட்சியவாதிகளை உருவாக்கும். இது இப்போ இந்த எழுத்து உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா இந்த குணங்கள்லாம் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமில் இருந்தால் கூட அவங்களுக்கும் இது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய லட்சியவாதிகளை உருவாக்கும், வைராக்கியம் கொண்ட மனிதர்களாக உங்களை வந்து மாற செய்யும். எப்போதுமே வந்து ஒரு குரோத்தை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்தது எப்படி முன்னேறலாம், நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையை வந்து இந்த நிலையிலேருந்து எத்தனை வருஷத்துக்குள்ளார முன்னேறலாம், அது போன்ற சரியான திட்டமிடுதல்களை முன்னெடுக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருப்பீங்க. அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது தான் சில நேரங்களில் தடைகளும், சில நேரங்களில் வந்து ஒரு தன்னலமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். சுயநலமாக திங்க் பண்ண வைக்கிறதும் இந்த பெயர் எண்ணினுடைய தன்மை தான். ஆனால் வந்து லைஃப்பில் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த பெயரின் முதல் எழுத்து வந்து உருவாக்கி தரும், ஆறுங்கிறது உருவாக்கி தரும். அதனுடைய அந்த லெட்டருடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கோடுகளும் ஒரு பக்கம் ஃப்ளெக்சிபிளான தன்மையுமே குறிக்கும். ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப ரிஜிடாக இருப்பீங்க, அதாவது ஒரு இறுக்கமான மனிதராக உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பிடிவாத குணம் படித்த மனிதராகவும் நீங்கள் உங்களை காமிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுடைய ஃப்ளெக்சிபிளான ஃபேஸையும் காமிச்சு அந்த காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. அந்த தன்மையும் உங்கள்கிட்ட இருக்கும். சில நேரங்களில் வந்து மனக்குழப்பங்களுக்கான ஒரு காரணகர்த்தாகவும் இந்த, ஏன்னா இது இரண்டு தன்மையும் வந்து ஒரே பெயரில் அங்கம் வகிக்குது, ஒரே எழுத்தில் அங்கம் வகிக்குதுங்கும் போது அந்த குழப்பங்கிறதும் வந்து நீங்கும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறது. ஆனால் அது வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை தான் அதை காமிக்கும். நிச்சயம் வந்து அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு டிசிஷன் தான் நீங்கள் லைஃப்பில் எடுப்பீங்க. இது வந்து தனி மனிதர்களுக்கு அமையும் பொழுதும்
பெரிய சக்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அது பெரிய பெரிய அரசர்களாகட்டும் அல்லது செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், ராஜா ராம் மோகன் ராய் போன்ற மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்திய நல்ல மனிதர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய திரை ஆளுமைகள் ரஜினிகாந்த் போன்ற திரை ஆளுமைகளுடைய பெயர்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆறு சம்மந்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் அவங்களுடைய பெயர்கள்ல இந்த ஆறு வருவதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு ஏன் நம்ம உலகமே இன்னைக்கு வரைக்கும் திரும்பி பார்த்து அதிசயிக்கக்கூடிய ராஜராஜ சோழன் அவருடைய அந்த பெயரில் கூட அந்த ரா சப்தம் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு செட்டிலே ஆகாத ஒரு மனம் நம்ம இன்னைக்கு ஒரு நிலையில இருக்கிறோம்னா அடுத்தது என்ன, அடுத்த குரோத் என்ன, அதுதான் வந்து இந்த சப்தம் வந்து உங்களுக்குள்ளார உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே வந்து ஓடக்கூடிய குதிரையாக உங்களை வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த சப்தம். அதனால இது வேணா உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத ஆனா வந்து நம்ம எப்போதுமே கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு இலவசமாகவே பண்ணித்தரேன், அதுக்கான குறிப்புகளை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். அது நீங்கள் வந்து உங்களுக்கான முதன்மை தன்மை கொடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான பலன்கள் நான் அனுப்புறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அதாவது ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை எனக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் குயிக்காக, ஏன்னா இதனால் நிறைய மெசேஜஸ் வரதுனால உங்களுக்கு குயிக்காக ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க, உங்களுக்கான பலன்களை நான் பதிவு பண்ணி நான் தரேன். இந்த ரா சப்தத்துக்கு வந்து இன்னொரு ஒரு குணம் உண்டு, அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி. பொதுவாகவே எதிரிகளை வெல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ரிஷி புத்திரர்கள் முனிவர்கள் இதெல்லாம் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ர அப்படிங்கிற அந்த ர ரா இது ரெண்டுமே வந்து இந்த சப்தங்களுக்கு அடிப்படையில் தான் வரும். இந்த சப்தங்களை வந்து கை கொண்டு இருக்காங்க. விஸ்வாமித்ர முனிவர் வந்து தன்னுடைய யாகத்திற்கு நிறைய தடைகள் ஏற்பட்டதாக அறியும் பொழுது ஒரு பெரிய வந்து அந்த ஒரு அரக்கனை அழிப்பதற்கு ராமரை தான் ஆடுறார். ராமனையும் லட்சுமணையும் அழைச்சிட்டு வந்து ராமனுடைய சக்தியினாலதான் அந்த அரக்கனையே வந்து அவர் கட்டுப்படுத்தி தன்னுடைய லட்சியத்தை அடைகிறார். ஸோ இது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததுங்கிறத வந்து குறிப்புகளாக நம்ம முன்னோர்கள் வந்து தங்களுடைய புராணங்களில் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இது வெறும் கதைகளாக பார்க்கறதுங்கிறது வேற, இதில் நிறைய குறியீடுகளோட தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வைத்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது இது இந்த தன்மையில் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுடைய பெயரில் இருந்தால் வெற்றிகளையும் தரும், உங்களை லட்சியவாதிகளாக உருவாக்கும், உங்களை ஜெயிக்க வைக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத உங்கள் பிறந்த தேதி கூட்டி எண்ணின் மூலமாக நான் உங்களுக்கு இலவசமாகவே பதிவுகளாக அனுப்பிச்சி வைக்கிறேன். ஹெட்லைன்ஸ் டிவியோட சப்ஸ்கிரிப்ஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.